Hi friends, இன்னைக்கு பண்ண போகிற டிஷ் வெண்டைக்காய் காரக்குழம்பு. ஸோ இதுக்கான இன்க்ரீடியன்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது ஒரு கேரளா ஸ்டைல் தான் இந்த குழம்பு பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடியாக்கி வச்சுருக்கேன் நான். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கடாய் நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா ஹாட்டாக இருக்கணும் இந்த கடாய். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் போட போகிறேன். ஸோ இந்த ஒரு கப்பு ஃபுல்லாக தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் இதுக்குள்ளே போட போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் நல்லா ஃப்ரை பண்ணி ப்ரௌன் ஆகின வரை நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஸோ இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த ப்ரௌன் கலர் ஆகின வரை இது அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த டைமுக்கு கேஸ் ஆஃப் பண்ணி 3 ஸ்பூன்ஸ் மல்லித்தூள் போடணும். கொரியாண்டர் பவுடர் 3 ஸ்பூன்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த பொடியெல்லாம் ஆட் பண்ணோம். 3 ஸ்பூன்ஸ் சில்லி பவுடர் ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேஸ் ஆஃப் பண்ணி தான் இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். இப்போ இச்சின்ன பால் சைஸு புளி எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் மிக்சர் எல்லாம் மிக்சியில் போட்டு தண்ணி போட்டு நல்லா இதே மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இல்லையா, இது எடுத்து சைடில் வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணோம்னுச்சா, நெக்ஸ்ட்டு இதே சேம் கடாயை எடுத்துக்கலாம். இதே கடாயில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுல. இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயம் போடலாம் 1 கப்பு. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போடலாம். இதெல்லாம் லைட்டு ப்ரௌனாக மாறணும். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ போடலாம் 1 கப்பு. இதுக்கப்புறம் இதுக்கு மெயின் ஆகிட்டுள்ள இன்க்ரீடியண்ட்டு வெண்டைக்காய். ஸோ வெண்டைக்காய் போடலாம் 1 கப்பு வெண்டைக்காய். ஸோ இதுக்கான சைஸு இப்படி இருக்கணும். கட் பண்ணும்போது இதே மாதிரி சைஸு பெருசாக இருக்கணும். ஸோ அது கூட நமக்கு மிக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கணும் அந்த மிக்சர் இல்லையா, அது நமக்கு இதுக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். வெண்டைக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம். இப்போ 1 கப்பு தண்ணி போட்டு கொஞ்சம் லூஸ் ஆக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்பவும் திக்காக தான் இருக்குது. ஸோ அதனால் இன்னொரு கப்பு தண்ணி நமக்கு போடலாம். இப்போ பார்த்துக்கோங்க லூஸ் ஆகிடுச்சுல்ல. ஸோ இதே மாதிரி திக்காகாது இருக்கேன், கொஞ்சம் தண்ணி நமக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொடுக்கலாம். அப்போ கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் நிறைய கிடைக்கும் நமக்கு. இந்த டைமுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சு நமக்கு ஒரு 15 மினிட்டு நமக்கு மூடி வச்சு வேக வைக்கலாம். 5 மினிட்ஸ் ஆகும்போது செக் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட வெண்டைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நமக்கு இந்த பாத்திரம் எடுத்து சைடு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வைக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் போடலாம். அதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் காஞ்சி மிளகாய், அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் போட்டு
அந்த வெண்டைக்காய் குழம்புல போட்டு மிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோதான். ஸோ நம்மளோட வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமுக்கு உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு. நல்லா டேஸ்டியான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்கும் பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.